கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். நம்ம தானியேல் 5வது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே. பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாமரவால், ஜெயமே வாமரவால், ஜபமே வம் தயவால், தினம் ஜபமே வம் தயவால், அபிஷேக நாதரே, அச்சார மாணவரே, அபிஷேக நாதரே, அச்சார மாணவரே, மீட்பி நாளுக்கன, மீட்பி நாளுக்கன, முத்திரை யானவரே, ஓ பர ரிப்பர ரிகரா, உள்ளர உகனரா, அப்பமரகரா, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், எம்மை சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் போதிக்கிறீர், உப்புரரி பரரிகரா, உலர உலரா, ரேபமரிகரா, சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், எக்காலம் ஊதுகிறோம் நாங்கள், எக்காலம் ஊதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், ஒப்பாமா ரப்பார ரகரா, அலர கனரா, கனரா, அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், வரங்கள் பெறுகிறோம், வாழமாய் வாழ்கிறோம் நாங்கள், வாழமாய் வாழ்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைசலார், பாலசுந்தரி எங்க ஸ்டாஃபா இருந்தா, இப்ப பாப்பா ஒரு நர்ஸா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கா. எங்க சம்பந்தி அம்மா மர்சி ராஜசேகரன், எங்களுடைய இருதயத்திற்கு நெருக்கமான எங்களுடைய சம்பந்தி அம்மாவுக்கு சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம தானியேல் 5வது அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இப்ப நான் சொன்ன காரியங்களை எழுதி வைத்துக் கொண்டால் நல்லது. இப்ப நம்ம 4 அதிகாரத்துல பார்த்த நேபுகாத்நேச்சார் தலைங்கிற ஒருவர், தங்கமா இருந்தவர, ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு வந்தாரு. அவருடைய வாழ்க்கை கிமு 562 அவர் மறிக்கிறார். கிமு 562 மறிக்கிறார். இப்ப இந்த 5வது அதிகாரம் நடக்கிற வருஷம் எப்பன்னு கேட்டீங்கன்னா, கிமு 539, கிமு 539. தானியலுடைய வயது ஏறக்குறைய 80 இந்த சம்பவம் நடக்கும் பொழுது. பார்க்குற இடத்துல 80 தானியலுக்கு வந்துருச்சு. இப்போ பாபிலோன் மா நகரம்ங்கிற ஒரு பெரிய ஆட்சி மாறுதல் உண்டாகுது. இந்த அதிகாரத்திலிருந்து மேத பெருஷியா வரப்போகிறது. அந்த அதிகாரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா
ஐந்தாவது அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. மேதியனாகிய தரியு தன் 62வது வயதிலே ராஜபாரியத்தை கற்றுக்கொண்டார். அப்ப ராஜபாரியம் அடுத்த செகண்ட் ஸ்டேஜுக்கு என்ன செய்து அது கடந்து வர இருக்கிறது. 4வது அதிகாரம் 37வது வசனத்துல பாத்தீங்கன்னா 4:37 அவர் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார், ஆண்டவருடைய வல்லமையை சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி. இப்ப அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற வர, அதுக்கப்புறம் என்ன நடந்தது நமக்கு தெரியாது, பைபிள் எழுதல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ராஜா நேபுகாத்நேச்சாருங்கிற தலை, ஆண்டவர் தலை என்ன சொல்லி வைத்திருக்காருன்னா, அவர் பரலோகத்துக்கு வந்திருப்பார், நம்ம போய் சந்திக்கலாம் அவரை. அதனாலதான் நான் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன், அவருடைய கிரியையிலெல்லாம் சத்தியமும் அவருடைய நியாயம். அவர் என்ன செய்யறான்னா, இப்ப அந்த கடைசியா அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதுதான் கீ வார்த்தை. ஒரு வார்த்தையை சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று. இந்த வார்த்தைய ஆவியானவர் எழுதி வச்சுட்டு இப்ப அந்த 5வது அதிகாரம் முழுவதும் இதான் கீ. அகந்தையாய் நடக்கிறான், அவன் ஆண்டவர் செய்வார்கள் தாழ்த்து போயிடுறது, அந்த வல்லமை உண்டுன்னு சொல்லி சொன்னதை இப்ப நம்ம மனசு அது கண்டினியூ ஆக போகிறது. அந்த ஹோல் திங் இந்த ஒரு வாரியத்தில் இருக்குது. சரி, இப்ப நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு பெருமை இருந்துச்சு, அந்த பெருமைக்கு அவருக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அது 7 வருடம் இருந்து நம்ம ஏற்கனவே தாணிச்சிட்டோம். ஆனா இங்க இங்க நம்ம பார்க்கிற பெல்சாச்சார், இந்த பெல்சாச்சார் யாருன்னா, இது வந்து கரெக்டா மகன் கிடையாது, இது கிராண்ட் சன், தாத்தா பேரன் இவர். அப்ப இவருடைய இருதயம் கற்றுக்கொள்றதுக்கு ரெடி கிடையாது. அப்படி இருக்கிற தேவன் என்ன செய்யறாருனா, இந்த அதிகாரம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறது, ஒரு மனிதனை தேவன் என்ன செய்யறாருனா, திராசில் வைத்து நிறுத்து கொண்டிருக்கிறார். திராசில் வைத்து எல்லாரையும் அப்படித்தான் செய்யறது. இப்ப உங்களை குறித்து எனக்கு தெரியாது, என்னை ஆண்டவர் வந்து திராசில் எப்படி நிறுத்துக்கிறாருன்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் ஆண்டவருக்கு என்னெல்லாம் ஒரு எஃபர்ட் போடுறேனோ அதெல்லாம் ஆண்டவர் நினைச்சு கணக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை கணக்கு வைத்திருக்கிறார், நம்முடைய தலையில் இருக்கிற முடியலை கணக்கு வைத்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தின் வேடுதலெல்லாம் அவருக்கு தெரியும். வாசிப்போமா, சங்கீதம் 33வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 33:10, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனைகளை விருதாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். முந்தின வசனம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த வசனம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். இதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய வல்லமையை நம்ம பார்த்துட்டு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனைகளை விருதாக்கி, இந்த ஜாதிகளின் ஆலோசனை அப்படின்னா, இந்த நேபுகாத் நேச்சார், சரி 5வது அதிகாரம் முதல்ல சொந்த பெல்சாத் சார், இவருடைய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டாங்க, ஜாலியா இருக்கும், குடிக்கணும், மனைவி ஒப்பாட்டிகளோட ஒரு விருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா இந்த விருந்து என்ன செய்ய போறதுனா, விருந்தாக்கி ஜனங்களுடைய நினைவை அவமாக்குகிறார். 11, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை. அவருடைய இருதயத்துல ஒரு நினைவு வைத்திருக்கிறார், என்னை குறித்து ஒரு நினைவு, உங்களை குறித்து ஒரு நினைவு, எல்லாரை குறித்து ஒரு நினைவு வைத்திருக்கிறார். அந்த நினைவு மாத்திரம் தான் இருக்கும், மனிதர்களோட இதெல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ரைட், இப்ப ஆண்டவர் குறைகளையும் பார்க்கிறார், நிறைவுகளும் பார்க்கிறார். ஆனா இங்க நம்ம 11வது வசனத்துல வாசிக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலம், எட்டன. ரைட், இது ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட். இப்ப பெல்சாத்சார்ங்கிறது தான் ஹீரோ, நம்ம பார்க்க போறோம். இந்த நேபுகாத் நேச்சாருடைய மரணம் கிமு 562 நடந்துச்சு, நான் உங்களுக்கு சொன்னேன், அதை திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. பின்பு அவனுடைய மகன் வர்றார், அவருடைய மகன் பேரை நான் சொல்றேன், யாராருக்கெல்லாம் எழுதணும்னு ஆசையா இருக்க எழுதிக்கோங்க. இவில் போட்டு ஒரு கோடு போட்டு, மெட்டாக்ஸ் மெடாஷ் MEROD ACH எல் மெடாஷ் ஈவில் மெடாஷ் EVIL ஒரு கோடு மெடாஷ் MEROD ACH. இவர் 2 வருஷம் மாத்திரம் ஆட்சி செய்கிறார். ஆட்சி செய்துட்டு இவருடைய ஒரு வாஞ்சி என்ன அப்படின்னா, பால தேசத்தை போய் நான் கைப்பலம். இவர் ஒரு பெரிய யுத்த ஒரு குரூப்போட அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவார்.
அப்ப பாபிலோன் ஆட்சி செய்யறதுக்கு இப்ப நம்ம பாக்குற இந்த பெல்சாத்சார் வந்துட்டார். இட்ஸ் அ கிராண்ட் சன். அப்பா அங்க போயிருவாரு, யுத்தத்துக்கு போயிருவாரு. அதனாலதான் இந்த ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். 5:16 கடைசியில் ஒரு வார்த்தை இருக்குறாங்க, அதாவது நீ இதை சொல்லிட்டா உனக்கு என்ன ஒரு போஸ்ட் கிடைக்கும்னா ராஜ்யத்தில் 3rd அதிபதியா இருப்பார். அப்ப முதல் அதிபதி யார்? எல் மெடாஷ், இவர் அப்பா. 2nd அதிபதி பெல்சாத்சார். 3rd அதிபதியா தானியல உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லுகிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய காலத்துல ஆட்சி மாறிக்கொண்டே இருக்கிறது, ரைட். இப்ப தாத்தா மறித்துட்டார், இப்பொழுது பேரன் அரசனையில் இருக்கிறாரு. அரண்மனைக்குள்ள நம்ம போகிறோம். எங்க போகிறோம்? அரண்மனைக்குள்ள. சரி, 5:16 நம்மளுக்கு வாசிக்கிறோம். பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்கள் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். இப்ப இதுல நம்ம அன்னைக்கு ஒரு பெரிய ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம பார்க்க போறோம். ஒரு ஒன்று காரியம், பெரிய விருந்து. இந்த பைபிள்ல விருந்துங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ அந்த பெரிய விருந்து எப்படி ஒரு ராஜ்யத்தை மாற்றுனது? அதனால நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பெரிய விருந்து ஒரு ராஜ்யத்தினுடைய தலையெழுத்தை எப்படி மாற்றுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும். வாசிப்போமா? எஸ்தர் எடுத்துக்கலாம். எஸ்தர் 3:3 பக்கம் 6:2-4 எஸ்தர் 3:3 திறந்து பார்ப்போம். ரைட், பாருங்க. 2nd ராஜாவாகிய அகஸ்வேரு சூசான் அரண்மையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். ரைட், அவன் தன் ராஜா பாரியம் 3rd வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களும் ஊழியக்காரர்களுக்கும் விருந்து பண்ணினான். இத ஒரு விருந்து நம்ம பார்க்கணும். இப்ப வேதத்துல இன்னைக்கு பெல்சாத்சார் ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். பைபிள்ல உள்ள விருந்துகளை குறித்து நம்ம ஷார்ட்டா பார்த்துட்டு நம்ம செய்திக்குள்ள போகணும். ஏன்னா அது ஒரு பைபிள் ஸ்டடி. கடகடன வாசி போட்டு போயிடலாம், ஆனா அப்படி பார்க்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ரைட், வாசிப்போம். இந்த விருந்து என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6:3 இதனுடைய நோக்கத்தை நம்ம பார்க்க போறோம். எதற்காக இந்த விருந்த அகஸ்வர ராஜா செய்தார்? 3rd வாசிக்கிறேன். எஸ்தர் 3rd அவன் தன் ராஜ்ய பாரியத்தின் 3rd வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பர்ஷியா மேதியா தேசத்துள்ள மகத்துவமானவர்கள், அதாவது விருந்துங்கிறது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்ற தேசத்திலிருந்தெல்லாம் வர்றாங்க விருந்து அட்டன் பண்றதுக்கு. பர்ஷியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்துவமானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்திலே வந்திருந்தார். இதுதான் அதுக்கு இது வந்துட்டாங்க. இப்ப விருந்தினுடைய நோக்கத்தை அவங்களுக்கு நான் காட்ட போறேன். 4வது வசனம் அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும், ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாஸ்பத்தையும் அநேக நாட்களாக 120 நாள் அளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அப்ப 120 நாள் ஒன்னே ஒன்றுதான் நடக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜாவுடைய என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட். நம்ம கவர்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் அவங்க எலெக்ஷன் முடிகிற அவங்க எலெக்ஷன் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த கட்சி அடுத்த ஆட்சி மாறப்போகுது. இவங்க உடனே என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் எங்கள் ஆட்சியில் என்னெல்லாம் நாங்கள் செய்தோம், ஏதோ மக்களுக்கு யாருக்கும் தெரியாது, நாங்கள் சொன்னா தான் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க, அடுத்த ஓட்டு எங்களுக்கே போடுங்க, எங்களை இங்கே கவுத்தி விட்டீங்கன்னா அடுத்த கவர்மெண்ட் வருவான், அவன் வந்து எங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருவான். அதுக்கு பயந்து அப்படி ஒரு தங்களை எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உயர்த்தி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ராஜா இந்த மாதிரி இவருக்கு எலெக்ஷன்லாம் கிடையாது, இது செய்கிறதுக்கு காரணம்னா தன்னுடைய பெருமை, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்றத காட்டிருக்கான். அநேக நாட்களாகிய 120 நாள் அளவும் ஒரே காரியம் தான் நடத்திட்டு.
தன்னுடைய பெருமையை காமிச்சிட்டு இருக்காரு. அது முடியுது அஞ்சாவது வசனம். அந்நாட்கள் முடிந்த பொழுது 180 நாள் முடிஞ்சிருச்சு. ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருக்கும் போது பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் மட்டுமல்ல சமஸ்து ஜனங்களையும் ராஜா அரண்மனையை சேர்த்து. அப்போ இது ஓப்பன் இன்விடேஷன், எல்லாரும் வரலாம். விருதுநகரில் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம். பெரிய கோடீஸ்வரன் வீட்டு கல்யாணம், பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு எத்தனையோ எஸ்டேட் இருக்குது, என்னென்ன அவருக்கு விருது இன்றைக்கு அவங்க வீடெல்லாம் இருக்கு. எங்கள் அப்பா கூட நான் போகிறேன் அந்த கல்யாணத்துக்கு. அப்போ ஏபிசி அப்படின்னா ஒரு ஸ்டேஜஸ் போட்டிருக்காங்க, எல்லாமே பெரிய பெரிய மைதானம் மாதிரி போட்டு ஷெட்டு போட்டு ஏபிசி. எங்கள் அப்பா ஒரு இதுக்கு போனார், உடனே வேமா வந்து, சார் இது உங்களுக்கு இல்லை சார், உங்களுக்கு ஸ்பெஷலாக பின்னாடி இருக்குது சார், அங்கே வாங்க சார் அப்படின்னு ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போய் நான் எங்கள் அப்பா கூடயே போகிறேன். நான் கேட்டேன், ஏப்பா நமக்கு மட்டும் ஏப்பா அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு. சும்மா இருந்தா, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அந்த பெருமையெல்லாம் சொல்ல தெரியாது. ஒரு கேள்வி கேட்டானா அவருக்கு சிலதெல்லாம் சும்மாடானா நான் அதோட வாயை பற்றிக்கிட்டேன். நோ மோர் கொஸ்டின் டு மை டேட். அப்போ அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே ஸ்பெஷல் ஃபுட், அந்த களைச்ச ஒரு அதிபதி மாதிரி இருப்பார் அவர். அவர் எங்கள் அப்பா பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சார். எதுக்காக சொல்கிறேன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பெரியவர் முதல் சிறியவர்கள் வந்தாச்சு, இங்கே பிக் ஷாட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் செப்பரேஷன் இருக்கிற அவசியம் சாப்பிட்றாங்க. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்கள் ஆறாவது வசனத்தை நம்மளுக்கு பாருங்கள். ஆறாவது, சிறியோர் மட்டும் சமஸ்து ஜனங்களும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் ஏலம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சிங்கார மண்டபம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் பாருங்க, அவ்வளோ பெருசாக இருக்கும். 7 நாள் ஒரு வாரம் பூர்ணமான விருந்து அங்கே நடந்து கொண்டிருக்கும். ரைட், ஆறாவது சனத்தை வாசிக்கிறேன். அங்கே வெண்கல தூண்கள் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிகப்பு நூலும் கயிறுகளாகிய வெள்ளையும் பச்சையுமான இளம் நீளமாகிய தூங்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்டன் போட்டிருக்காங்க. இந்த கர்டன் எதுக்காக நான் நினைக்கிறேன் என்னன்னா, நான் சொன்ன ஏபிசி இந்த மாதிரி கர்டன் இருக்கும், கொஞ்சம் அந்த சிறியோர் பெரியோர்லாம் நீங்கள் உட்காந்துக்கோங்க. காட்டனுக்கு அந்த பக்கம் கவர்டாக இருக்கும், அங்கே என்ன சாப்பிட்றாங்கன்னு நீ பார்க்கக்கூடாது, ஆனால் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். ரைட், விதமாக வெள்ளை கருப்புமான கற்கள் பதித்திருந்தால் தலை வரிசையிலும் போர் சரிகளிலும் வெள்ளை சரிகளும் மெத்தைகள் விரிக்கப்படுது. அவங்க டேபிள் சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்டு மெத்தை மேலே உட்காந்து காலை மடிக்க வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரைட், பாருங்க, பொன்னால் செய்யப்பட்ட 4 வித பாத்திரங்களும் பானமும் கொடுக்கப்பட்டது. இல்லை வெசல் எல்லாம் இப்போ போய் போய் டிஸ்போசபிள் கவர் பேப்பருக்கு நம்ம வந்துட்டோம், ஆனால் எவர் சில்வர் கிடையாது. பொன் செய்யப்பட்ட 4 விதம் பாத்திரங்களும் பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சை ரசம் ராஜஸ்திரிக்கு ஏற்ற பரிபூர்ணமாய் பரிபாரப்பட்டது. முதல் தரம், த பெஸ்ட் ஒயின். பெஸ்ட் ஒயின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திராட்சை ரசத்தை என்ன செய்வாங்கன்னா பெரிய பெரிய கண்டெய்னரில் வச்சு சீல் பண்ணி வச்சுருவாங்க. அது வருஷங்கள் பெரிய பெரிய கோடவுன் மாதிரி இருக்கும், உள்ள பெரிய எல்லாம் பேரல் அடக்கி வச்சுருவாங்க. இடிக்கி வச்சுட்டு அதை வருஷம் எழுதி வச்சுருவாங்க. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒயின் அதுக்கு விலை பயங்கரமாக இருக்கும். 2 வருஷம் 1 வருஷம் அதுக்கெல்லாம் விலை கம்மி. இப்படி காஸ்ட்லி ஒயின் இருக்கும், பரிமாணம். அடுத்து பாருங்க 8வது வசனம். அவர் அவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையிலே பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளை பண்ணிடுறான். என்ன அர்த்தம்னா, இந்த திராட்சை ரசம் ஃபோர்ஸ் பண்ணி குடிக்கப்படுவாங்க. இது என்ன ஒரு அருமையான, எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு அதை வாசி. இல்லை ராஜா நினைச்சா, இப்போ நம்ம பார்த்தோம் நிபாரத்தை நினைச்சால் எல்லாரும் நினைச்சினோம் சிலைக்கு முன்னாடி உழணும், உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நீ உழலைனா உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே நம்ம பார்க்குற அகஸ்வர ராஜா பெஸ்ட் ஆல்கஹால் எல்லாருக்கும், பெஸ்ட் திராட்சை ரசம் எல்லாருக்கும் ஃப்ரீ. இப்போ நம்ம பசங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு நண்பனுடைய ஒரு சாட்சி, அவர் 2-3 ஃப்ரெண்ட்ஸோட ஃபாரின் அமெரிக்கா போகிறார் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. அப்போ அவர் அப்பா சொல்கிறாராம், தம்பி ரொம்ப நல்ல பையன், நீங்கள் அவரை கொஞ்சம் பத்திரஸ்தா பார்த்துக்கோங்கன்ட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறாங்க. ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த உடனே ரைட்டர் ஸ்காட்ச் ப்ளீஸ் அப்படிங்கிறானா, என்ன நீ குடிப்பியா, ஐயா எங்கள் அப்பனுக்கு தெரியாது, ஓசியாக கொடுக்குறான் விடுவானா, நம்ம டிக்கெட் தானே சேர்த்து கொடுத்துக்கணும்ட்டு
குடிக்கிறானா குடிக்கிறானா அந்த ஏஸ்பிரஸ்டோஸ் வந்து பயந்துட்டான், இதை குடி குடிச்சுட்டு. காரணம் என்ன? ஃப்ரீ, ஃப்ரீயாக குடிச்சா யாரும் கட்டாயப்படுத்துன்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், திங் இஸ் ஃபோர்ஸ்ட். அதனால் 6வது வசனம், 8வது வசனம், முறைப்படி பானம் பண்ணினார்கள், ஒருவனும் பலவந்தா பண்ண முடியல. 9வது வசனம் பாருங்க, இப்ப விருந்துக்குள்ள ஒரு விருந்து, வெளியே விருந்து நடந்துகிட்டு இருக்கா. அடுத்து பாருங்க, ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாசிய அசுரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்குள் ஒரு விருந்து சேர்த்தார். அப்ப லேடிஸ் தனி செக்ஷன். எப்படி சிஸ்டமேட்டிக்கா ஆர்கனைஸ் பண்ணி இந்த அம்மா என்ன செய்யறாங்க? இன்னொரு பக்கம் சொல்லுங்க, 7வது நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினாலே களிப்பா இருக்கும் போது, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மப்பு ஏறிடுச்சு, குடிச்சு குடிச்சு குடிச்சுனது அவருடைய கான்சியஸ்னஸ் ரசம் மேல போயிருச்சு. களிப்பா இருக்கும்பொழுது மகா ஸ்திரீ, மகா ரூபவதியா இருக்கிற ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காணும்படியாக ராஜக்கிரீடம் தரிக்கப்பட்டவளாய் அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகஸ்துவரின் சமூகத்திலே சேவிக்கிறான். இவங்கெல்லாம் கட்டளப்படுறாங்க, ராணியுடைய அழகை யார் பார்க்கணும்? நாங்க பார்க்கணும். ஒரு குட்டிய சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும். இது என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு கதை. அவருடைய ஒரு என் கூட படித்த குல்பர் காலில் மெடிக்கல் காலேஜ் படித்த தம்பி அவர், என்னுடைய ஃப்ரெண்ட் அவர். அவர் சொல்கிறாரு, அவங்க ஊரில் இவங்கெல்லாம் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்புறம் வெளியூருக்கு போயிட்டாங்க அவங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை பயங்கரமாக லவ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான உயிரை கொடுத்து செத்தாலும் உனக்கான சாவே டயலாக்லாம் விட்டு கடைசியில் திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டுனால அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கேன். இவங்க அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது, அந்த பசங்கள்லாம். ஏன்னா இவன் எங்கேயோ போய் அந்த பொண்ணை அந்த ஊரில் லவ் பண்ணியிருக்கான். இவங்க எல்லாம் உட்காந்து அந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றி? அந்த புது பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்லியிருக்கான், ஏண்டா குரக்கு நல்லா இருக்கண்டா, இதை போய் இப்படி போய் லவ் பண்ணியிருக்கேன், வசனம் இல்லை நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி சீரியஸாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் பைய அவங்கள்ட்ட வந்தாரா, வந்து, தம்பி என்னை நீங்கள் மன்னித்துக்கொள்ளணும், உங்களுடைய கான்வர்சேஷன் நான் ஓவர் ஹியர் பண்ணதுக்கு தப்பு தான், அதனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு லவ் பண்ண பொண்ணு குரங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், நான் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். அது எங்கள் சொந்தக்கார பொண்ணு, நான் சண்டைக்கு வரல, தயவுசெய்து நான் சண்டைக்கு வரேன் நினச்சிக்கிறாரு. நான் அவருக்கு வயசானாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனைங்கள, சின்ன பசங்க, காலேஜில் படிக்கிற பசங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு சினிமா நடிகர், சாரி சினிமா டைரக்டர் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா அவர் ஒரு புதுமுகத்தை தேடுவார். அந்த புதுமுகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் பார்த்தாலும் அது பொண்ணு அழகார், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை அவர் தேடுவார். ஏன்னா அந்த பொண்ணை யார் பார்க்க போகிறா? உலகம் முழுவதும் பார்க்க போகுது. யார் பார்த்தாலும், ஆமாம் ஆமாம், இது அழகில்லை, இப்படி ஒரு அழகு, என்ன டைரக்டர் அழகாக செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு சினிமா எடுக்கிறதுக்காக இந்த பொண்ணை தேடலை, திருமணம் நடத்தி தங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும். இப்போ அது ஒன்றா வாழ்றதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேஸ் முக்கியம்தான், அதோட மனசு முக்கியம் தான். அந்த ரெண்டு மனசும் ஒத்து போனதுனால தான் ரெண்டு பேரும் ஸ்டாண்ட் பண்ணி இந்த கல்யாணத்தை முடித்தாங்க. நீ சொல்கிறான், என் ஃப்ரெண்டு சொல்கிறான், அப்பா அவர் சொல்கிறதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை, எங்களுக்கு கூச்சமாக இருந்துச்சு, நம்ம வாயை கொடுத்து இப்படி வாங்கிக்கிட்டோமேனு சொல்லி. நான் இந்த சம்பவத்தை மறக்கவே மாட்டேன். ஏன் மறக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம பார்க்குறோம், அதை தான் பார்க்கணும். 7வது நாளிலே ராஜஸ்ரீ களிப்பாக இருக்கும் பொழுது, இவங்களுக்கு என்ன ஆசைன்னா, மகா ரூபவதியாக இந்த ராஜஸ்ரீயை எல்லாரும் பார்க்கணும். ஆனால் இவன் நோ, நான் வரமாட்டேன்ட்டான். ஏன்னா என்னுடைய சரீரம், என்னுடைய அழகு அகஸ்வர ராஜா மாத்திரம் பார்க்கறதுக்கு, வேற யாரும் பார்க்கக்கூடாது. அப்போ இந்த விருந்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 7வது நாளிலே, 7வது நாள்ங்கிறது ஒரு பூரணம். எந்த பூரணம்னா பாவம் பூர்ணமாயிருச்சு, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறப்போது. அதனால ஆண்டவர் இந்த வஸ்தி ராஜா ராணியை தூக்கிட்டு, 9வது வசனத்தில் ராஜஸ்திரீயாகிய வஸ்தி என்கிறாரு தூக்கிட்டார். தூக்கிட்டு இப்போ இந்த பூரணம்ங்கிறது என்னங்கிறது மட்டும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், எடுத்துக்கலாமா? யாக்கோபு எடுத்துக்கலாம். பாவம் பூர்ணமாகிறதுன்னு நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 15வது வசனம், யாக்கோபு 1:15. பின்பு
இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். இங்க ஏழாவது நாள்ல பாவம் பூர்ணமாயிடுச்சு, அடுத்து சேஞ்ச். சரி, இப்ப ரெண்டு விருந்து உங்களுக்கு காமிச்சேன். முத அகஸ்தராஜா வச்சிருக்க விருந்து, ரெண்டாவது வஸ்தி வச்ச ஒரு விருந்து, ரைட். மூணாவது விருந்த ரெண்டாவது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கணும், 2:18. அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரின் நிமித்தம், இப்ப வஸ்தி போயிடுச்சு, இதாங்க சிம்பிள் பிரின்சிபல், சப்ஸ்டிடியூட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சப்ஸ்டிடியூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் இருக்க வேண்டியது இன்னொருத்தர் வருகிறார். ஆபிரகாம் ஈசா கபரியில போகிறாரு, அங்க பலியாக வேண்டியது ஈசாக்கு, பலியானது ஒரு ஆடு, கடா பலியானது ரீப்ளேஸ்மெண்ட். பாவம் செய்த நம்ம மறிக்க வேண்டியது, ஆனால் சிலுவையில் மறித்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இங்க ஒரு விருந்து நம்ம பார்த்தோம், அது வஸ்திக்கு ஆரம்பிச்சிச்சு, வஸ்தி போய் இப்ப எஸ்தர். எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து உண்டு பண்ணி நாடுகளுக்கும் சகலக்காரர்களை உண்டாக்கி ராஜஸ்ரீகளுக்கு தக்க வெகுமானத்தை கொடுத்தான். இதெல்லாம் ராஜா வஸ்தி ஏற்றுக்கிட்டாரு, எஸ்தர் வந்துட்டோம். அங்கேயும் நம்ம ஒரு விருந்து பார்க்குறோம். இந்த விருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விருந்து. ஏன் அது ஆச்சரியமான விருந்துனா, இதன் மூலமாக இஸ்ரேல் மக்கள் எல்லாம் காக்கப்பட்டாங்க. சரி, நம்ம இப்போ எஸ்தர் கிளாஸுக்கு போல விருந்துங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுக்கிறேன். திரும்ப எடுப்போமா, தானியேல் 5வது அதிகாரம் 3வது வசனம். பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு விருந்து கொடுப்பது. அங்கே நம்ம உங்களுக்கு பார்த்தோம், அந்த விருந்து யாருக்குன்னா 1000 பேர்லாம் கிடையாது. இன்னைக்கு 1000 பேர் சும்மா சாதாரண மக்களே வந்துடுறாங்க. 1000 பேர் கொரோனானால வரக்கூடாது, ஆனால் இங்கே அந்த பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ இந்த 1000 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வருது. ஆனால் அந்த அகஸ்வர் ராஜா தான் தேசத்தில் உள்ள சிறியவர் எல்லாரும் அளவு, பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இங்கே அங்கே வந்து கம்பல்ஷன் கிடையாது ஆல்கஹால் குடிக்கிறது, ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இன்னும் ராஜா தன் பிற்பக்களின் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்தை செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். இதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசத்தை குடித்தான் அப்படின்னா, இவன் தன் வாழ்க்கையை ஒரு மோசமான சாட்சியாக காட்டுகிறான். இதான் வித்தியாசம். இன்னைக்கு இந்த விருந்தினர் நான் பல வருஷமா இருக்கு, எனக்கு அநேக கோடீஸ்வரர்கள் எனக்கு நல்லா தெரியும், அநேக கோடீஸ்வரர். அவங்க அநேகர் என்ன செய்வாங்க, நான் சொல்றேன் 80% நான் சொல்லுவேன், அவங்களுக்குள்ள குடி பழக்கம் இருக்கும். ஆனால் அவங்க குடிப்பானு யாருக்கும் தெரியாது. அந்தளவு சீக்கிரட்டாக வீட்டில் கொஞ்சம் பாட்டில் வச்சுருப்பாங்க, யாருக்கு தெரியாமல் போய் ஒரு ரெண்டு பேருக்கு போட்டுட்டு சத்தக்காட்டாமல் படுத்துருவாங்க, வெளியவே தெரியாது. இது எங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் மெடிக்கல் ப்ராப்ளம் வரும்போது அவன் ஈரெல்லாம் வீங்கி போயிருக்கும். நான் கேட்பேன், ஐயா நீங்கள் குடிப்பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்படியே பம்புவார், சார் ஆமாம் சார் நான் வச்சுருப்பேன், டெய்லி ரெண்டு பேருக்கு மட்டும் நான் போடுவேன், உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு கெட்டு போன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி. அப்போ ஒரு நோய் வந்த பிறகு தான் அந்த உண்மையை வெளியே வரும். இன்னொரு கூட்டம் இருப்பாங்க, குடிச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடி கலாட்டா பண்ணி அப்படி இருப்பாங்க. சரி, அது நமக்கு முக்கியம் இல்லை. ராஜா எல்லாரும் முன்னாடியும் குடிக்கிறார். ஆனால் ஆலோசனை என்னன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 31:1. ராஜாவாகிய லேமுகுக்கு அடுத்த வசனம். இப்போ ராஜாவுக்கு சொல்றது, இன்னைக்கு உலக மக்கள் குடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் கிராமத்துல இருந்து ஒருத்தரை பற்றி எனக்கு நான் எனக்கு இந்த சாட்சி கிடையாது, ஒரு நடக்கிற சம்பவம். அந்த ஊரில் ஒரு சில லோ பீப்புள் இருப்பாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, இங்கே ஒன்றே ஒன்று செய்வாங்களாம், காலையில் எந்திரிச்சு காட்டுக்குள்ளே போயிடுவாங்க, போய் மரத்தை வெட்டுவாங்களாம். அவங்க இவ்வளோ தூரத்துக்கு உடம்பை வலித்து மரத்தை வெட்டுவாங்களை வெட்டிட்டு தலைக்கு சுமக்க முடியாமல் அளவு கொண்டு வந்து அந்த அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே விற்றுவாங்க, அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். அப்புறம் அவன் குடிக்கிறான்னா அந்த சீப்பு ஆல்கஹால் அவனுக்கு என்ன கிடைக்குமா, அதை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, குளிக்க மாட்டாங்க, கிட்டப்படம் அந்த வாடி அடிக்கும் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக. அதனால் அவனை பற்றி எல்லாருக்கும் இவன் தான் செய்வான் அப்படின்னு தெரியும். ஆனால் இங்கே ராஜாவை பற்றி பார்க்கணும். என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலத்தையும், ஸ்திரீகளுக்கு உன் பலத்தையும்னா, இந்த ராஜா 1000
பேரை வச்சிருக்கிறாரு. நம்ம அடுத்த வசனத்தில் அதை பார்ப்போம். ஆனால் தன் மனைவி வாய்ப்பாட்டுகளோடு பிடிக்கிறாரு. ஆனால் இவர் என்ன செய்யக்கூடாதுன்னா, உன் பலனை ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாவுக்கு அடுத்த காலத்தில் உன் வலியும் கிடைக்காது. திராட்சை ரசம் பிடிப்பது ராஜாவுக்கு தகுதி அல்ல. லேமுவலே அம்மா அவருடைய ஆலோசனை பிடிக்காதுப்பா, ஏன்னா நீ ராஜாவை இருக்க, நீ உன்னை எல்லாரும் உன்னை பார்த்து உன்னே மாதிரி வாழணும்னு நினைக்கணும். லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுகளுக்கு தகுதி அல்ல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இதில் யாரெல்லாம் சேர்ந்து குடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களின் ஆயிரம் பேர். ராஜாவும் செய்யக்கூடாது, பிரபுக்களையும் செய்யக்கூடாது, ஆனால் இவங்க ஃபுல்லாக செய்கிறாங்க. இவங்களுடைய சாட்சியை பார்க்குற மக்கள் எப்படி இருப்பாங்க? ஜெபிச்ச முடிப்போம்மா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, மத்தியதிகரம் ஐயா, ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் வந்திருக்கிறோம் ஐயா. அதற்காக கோட்டை நன்றி ராஜா. அதிகாரத்தை வாசிக்க இதற்குள் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் விளங்கி கொள்ள பரிசுத்தாவியான எங்களுக்கு பாராட்டுற நன்மைக்காக நன்றி ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தைகளை அறிந்து புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களே பிதாவே, ஆமென்.